என்னது 12 மணி நேரம் வேலையா? அண்ணா முத்தனா என்னண்ணா 12 மணி நேரம்லாம் வேலை பார்க்க சொல்றாங்க? அட புதுசா ஏதோ சட்டசபையில மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அதனால நடக்காதுப்பா. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்ல. சரி சரிண்ணா. வா வெயில் மண்டையை புழக்குதுங்கண்ணா. நோ பழனிண்ணா நல்ல ஜூஸ் ஒன்று போட்டு கொடுங்க. வெயில் சரியான வெயில் தான், இன்னும் கத்திரி வெயிலே ஆரம்பிக்கல, அதுக்குமே வெயில் புலந்து எடுக்குது. சரியே பெருமாள், உங்க கட்சியிலேருந்து ஏதோ கவுன்சிலர் ஆடியோ வந்திருக்குதாமா? ரொம்ப கஜகஜன்னு பேசிக்கிறாங்கல்ல வேற மாதிரி. அது ஆடியோலாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஏதோ சும்மா நான் யாரையும் எங்கேயோ பேசினதுங்கண்ணா, அதை எடுத்து போட்டு இப்படி டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அட கவுன்சிலர் என்னப்பா கவுன்சிலரு, நிதியமைச்சர் பேசியிருக்காரு, அந்த ஆடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நிதியமைச்சர்னா ரெண்டு கையிலையும் வாட்சை கட்டிக்கிட்டு எனக்கு எல்லாமே ரெண்டுன்னு தினுசா பேசுவார் அவரா. ஆமாப்பா, அந்த ஆடியோவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருக்காப்புல. என்னன்னு விசாரிச்சு கேட்டால் சிஎம்மோட பையனும் அவங்க மருமகனும் சேர்ந்து இந்த ஒரு வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்களாம். 30,000 கோடியா? ஏன்னா அவர் 8,500 காசுக்கு நான் இங்கே எச்சி கிளாஸ் கழுவிட்டு இருக்கேன், எப்படின்னு 30,000 கோடி சம்பாதிக்காங்க? அது எப்படி சம்பாதிச்சாங்க என்னெல்லாம் தெரியலப்பா. அதை ஃபுல்லாக இப்போ இந்த பிளாக்கை ஃபுல்லாக ஒயிட் ஆக்குறதுக்கு தான் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல. அந்த ஆடியோ தான் வந்திருக்கு. அவர் சொன்னாருங்களா, அவர் தான் மறுப்பு தெரிவிச்சார் என்னோட வாய்ஸ் ஏதோ வந்து ஃபேக் பண்ணி போட்டாங்க. அது என்னப்பா சொல்லுவாங்க, மிமிக்ரியா? மிமிக்ரியா ஏதோ பண்ணி போட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை போய் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவர் எவ்வளோ தங்கமான மனுஷன். இல்லடா பெருமாள், அதாவது இவர் பேசக்கூடியவர் தான். இப்போ இவர்கிட்ட நம்ம நிதியமைச்சர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த கரும்பு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், அவர் அந்த கரும்பு நட்டதில் ஆரம்பிச்சு அதுக்கு என்னென்ன மருந்து போட்டேன், எப்படி அரும்பாடு விட்டு அதை வளர்த்தெடுத்தேன்னு பெருமையெல்லாம் பேசிட்டு தான் கரும்பு என்ன வேலைன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆள் தான் அவர். அப்போ அதே மாதிரி தான் யார்கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி உட்காந்து பெருமையெல்லாம் பேசிட்டு பாராட்டுக்கு, அதில் ஏதோ ஒரு கிளிப்பு சிக்கிடுச்சு, அதுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது அவர் வாய்ஸ்லாம் வந்து இன்னும் சொல்ல முடியாதுங்க. அவர் பேசின ஆடே இல்லைன்னா இந்நேரம் கேஸை போட்டிருக்க வேண்டாமா? யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே. நீங்கள் ஒரு மீம் போட்டாலே அதுக்கு ஒரு கேஸை போடுற ஆளுக்கு, இது கேஸ் போடாமல் ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? அதானே பார்த்து ஏதோ ஒரு மேட்ருக்கு போய் தானே அவங்க அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அட மேட்ருமில்லை கீட்டரும் இல்லைங்க. அதுங்க அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டு போட்டாருங்க. இது பெரிய இது அரசியல் வாழ்க்கை, இதெல்லாம் சாதாரணம் தானுங்க. ஏனுங்க அட என்னப்பா இதை போய் சாதாரணமான விஷயம் சொல்கிறேன் வரணே, 30,000 கோடினே, 30,000 கோடியை வந்துட்டு இப்படி அசால்ட்டாக வந்துட்டு சாதாரண பிரச்சனைங்கிறாங்க. 30,000 கோடிக்கு எத்தனை சைவர்னே அவனுக்கு தெரியாது, அவன்லாம் சொல்லிட்டு இருக்கான். தெரியுமா 30,000 கோடிக்கு எத்தனை சைவர்னே? எனக்கு தெரியாதுப்பா 30,000 கோடிக்கு எத்தனை சைவர்னு தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க தானேப்பா நல்லா சம்பாதிக்காங்க. கட்சியில் பெருந்தலைவராக இருந்தார், அவரே 3,000 கோடி சம்பாதிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் இவர் இந்த ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காராம. ஆனால் அவருக்கு பிடிக்காதவங்க யாருன்னா அந்த மாதிரி வாய்ஸ் போட்டுருப்பாங்க, கிளப்பி விட்டுருப்பாங்க. அதுக்காக போய் நீங்கள் அவர் தங்கமான மனுஷனுங்க, அவர் குமாரன் சொல்ல மாதிரி. அப்புறம் பழனியினம் கூட கரெக்டாக சொல்லிச்சு, அவர் எவ்வளோ தெளிவாக அறிவாக பேசக்கூடிய ஆள், அவரும் எப்படி பேசுவாருங்களா? அதுதான்டா இப்போ பிரச்சனையாம்மா. இப்படியே அறிவாக பேசுகிற ஒரு ஆள்னு இவங்க சொல்கிறாங்க, அவர் அறிவாக பேசுகிறாரா இல்லையன்றது வேற கதை. அப்படி தெளிவாக பேசுகிற ஆள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருலண்ணே. அவர் சொல்ல பேசானப்போ எல்லாத்துக்கும் டவுட் இவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா எப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாமே பிளாக்னு தானே சொல்லுவாங்க, கருப்பு பணம் தானே, இதெல்லாம் எப்படின்னா வெள்ளை பணமாக மாற்றுவாங்க. நிறைய மெத்தட் வச்சுருக்காங்கப்பா. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வருது இல்லை, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அது எங்கே வரப்போதோ அதை சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக இவங்களுக்கு பேரும். அதுக்கு ஏ கம்பெனி, பி கம்பெனி, ஜி கம்பெனி, நிறைய கம்பெனி பேர் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியை பற்றி பேசாத அப்புறம் நாங்கள் எதோ வேஸ்ட் போடுவோம். ஆமாம், என்னத்த பேச முடியும், இருக்கிறது தானே சொல்கிறேன். இல்லாட்டா இவங்க இடம் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்து பக்கத்தில் தான் கவர்மெண்ட் ப்ராஜெக்டே வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களா? இது போக சினிமா படம், இந்த 10 வருஷமாக ஒரு படமும் பெருசாக விடலை. இந்த 2 வருஷத்தில் ஏகப்பட்ட படத்தை எடுத்து அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி, ஓடுற படம், ஓடாத படம், இந்த ஓடாத படம் இருக்குல்ல அதை ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்னு காமிச்சு இவங்களே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு பேட்ரு காசு வந்துருச்சு கலெக்ஷன் அள்ளிட்டோம் அப்படின்னு பிளாக்கை ஃபுல்லாக ஒயிட் ஆகிக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நீ சொல்கிறீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, சினிமா படத்தை வச்சு பண்ணுறாங்க, அப்படியே பண்ணால் கூட 30,000 கோடி எப்படின்னு அந்த ரெண்டு இதை வச்சுட்டு சரி பண்ண முடியும்? அதான் தான் நிறைய மெத்தட் இருக்குன்னு சொன்னானே, இந்த ரியல் எஸ்டேட்டு சினிமா கம்பெனிலாம். இது போக வந்து இந்த வெளிநாடுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வராங்கல்ல, அங்கே போயிட்டு நிறைய கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பிளாக்கை போய் கொடுத்துட்டு ஒயிட்டா அங்கே கொண்டு வராங்க, அதுலேருந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வருது, அது ஃபுல்லாமே அந்த கம்பெனிக்கு தான் போகுது. இப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, யாருக்குமே இது வெளியில் தெரிய பாருங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து என்ன இந்த யூடியூப்பில் வந்து முதலமைச்சர் வாக்கிங் போகிறது, அவர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசுறது, சைக்கிளிங் போயிட்டு வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் இவங்க இவ்வளோ பிளான் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நிதியமைச்சர் இவங்களை எப்படியோ போட்டு விட்டார, அவர் என்ன பண்ணுவாங்க? அட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் நடவடிக்கை எடுத்தாருன்னா அப்புறம் இருக்க எல்லா உண்மையும் சொல்லிடுவார்ல. திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அமைதியாக இருக்க வேண்டியதான்.